ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இதுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நாளைக்கு எழுந்திருக்கிற காலையில் எழுந்திருக்கிறோம், டென்ஷன் ஆகும். இந்த டென்ஷன் இட் இஸ் நாட் அ ஸ்லோ பாய்சன் ஃபார் அவர் பாடி. அப்போ இந்த டென்ஷன்ஸ் எப்படி குறைக்கிறது, இந்த கோபத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கிறோம். இது உள்ள இருக்க வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபைனல் வரையும் பார்த்தா தான் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஸ்மைலிங் ஃபேஸ்லேயே இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஷே, அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்கிறாங்க, நம்மளால் இருக்க முடியலேன்னு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் அவங்களுக்குள்ள டென்ஷன் இருக்குது, அந்த டென்ஷனை வந்து எப்படி ஹாப்பியாக மாற்றுறது, அதாவது ப்ரெஷர் எப்படி ப்ரெஷர் ஷுட் பி சேஞ்ச் தான் ப்ரெஷர், ப்ரெஷர்னா ஹாப்பினஸ், ப்ரெஷர்னா டென்ஷன், அந்த ப்ரெஷரை எப்படி ப்ளஷராக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் நம்ம வீடியோ. ஓகேங்களா, இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் நான் சொல்லிடுறேன் பாருங்க. காலையில் எழுந்திருக்கிறோம், எழுந்திருச்சதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிறோம். டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ ஏதாவது டென்ஷன், அது இதுன்னு ஏதாவது ஒரு வெயிட்டிங், யாருக்காண்டி வெயிட் பண்ணும்போது டென்ஷன் ஆகிறோம், ஒரு ஆஃபீஸ் போனால் டென்ஷன் ஆகிறோம், அதுலட்டுனா யாரோ ஒருத்தவங்க திட்டுனா டென்ஷன் ஆகிறோம், எல்லாத்துக்குமே இந்த டென்ஷன், இந்த கோபம் வருது. இந்த கோபத்தை எப்படி சார் குறைக்கிறது? இப்போ அந்த கோபத்தை அந்த இடத்துலேருந்து சேஞ்ச் ஆகி போயிடணும். அதே மாதிரி ஒரு பிடிச்ச கலர், அந்த மாதிரி இருக்கும் கலரை பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம கூட வரைக்கும் கொடுத்துருக்கோம், ஹெல்த் டிப்ஸ் மாதிரி. இப்போ இங்கே வந்து காலையில் எழுந்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டமக் இருக்குங்களா, ஃப்ரீ ஸ்டமக் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 10 times உங்களுக்காண்டி ப்ரீத்திங் பண்ணுங்க. ப்ரீத்திங் ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க, இப்போ என்ன சார் ப்ரீத்திங் பண்ணுங்க அப்படின்னா, ப்ரீத்திங் இட் இஸ் நாட் பட் டியூட்டி, நம்ம ப்ரீத்திங்கிறது நம்மளோட ப்ராசஸ். அப்போ அதை வந்து டீப்பாக பண்ணுங்க, டீப்பாக ப்ரீத் பண்ணி உள்ளே இருக்க இல்லைங்க, ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க. அதை மார்னிங் கெட்டப் ஆனதுக்கு அப்புறம் எம்டி ஸ்டமக்ல ஒரு 10 times பண்ணால ப்ரீதிங் நல்லா லாங்கா இழுத்து ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க. இது வந்து பிளேஸ் தேவையில்லை, அதுக்கப்புறம் நேரம் தேவையில்லை. நீங்க ஆண்டு வேலை வாக்கிங் போறீங்களா, ஃப்ரீயா நீங்க என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 times மட்டும் நல்லா இழுத்து மெதுவா ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ நீங்க அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல வந்து என்னது, அந்த மைண்ட் ஷுட் பி ரிலாக்ஸ், அந்த ஹெல்த் ஆல்சோ குட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கு. அப்போ நீங்கள் அதை வந்து ஃபீல் ஆகுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்யாதவங்கள இருந்தீங்கன்னா இதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, மார்னிங் அதே மாதிரி கோ டு பெட், அதே மாதிரி நல்லா ப்ரீத்திங் பண்ணி, டீப்லி ப்ரீத்திங் பண்ணாலே மைண்ட் ஷுட் பி ரிலாக்ஸ், அப்போ டென்ஷனே ஆக மாட்டீங்க, ஸ்மைலிங்காகவே இருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங் கிட்ட நம்ம வந்து ஸ்பீச் கொடுக்க போகிறோம், அந்த நேரத்தில் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஃபியர் வரும் பார்த்தீங்களா, இல்லாட்டா ஆன் தி ஸ்டேஜ் மைக்கில் நிறைய பேர் மைக் பிடிச்சி பேசுவாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன், ஒரு ஜர்க்காக பாடி, அந்த மாதிரி ஜர்க்காக டைத்தில் என்ன பண்ணுங்களா, இந்த ப்ரீத்திங் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்களேன், அப்போ தான் கேஷுவல் நீங்கள் பேசுவீங்க. இப்போ நிறைய பேர் ஸ்பீச் கொடுப்பாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தா ரொம்ப ஸ்மைலிங்காக பேசுவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி முடியாது, நம்மளும் மனுஷன் தானே, நம்மளுக்கு அந்த ஆர்கன்ஸ் இருக்குது, மவுத் இருக்குது, அந்த எபிலிட்டி இருக்குது, ஆனால் பட் வி கே நாட் டூ இட். இதுக்கான காரணம் என்ன, இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். அப்போ நல்லா ஸ்பீச் அந்த ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீச் நல்லா வருங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, காலை எழுந்தவுடன் கோபம் பண்ணும் பொழுது மூச்சு சிறிது நேரம் செய்ய வேண்டும், ஓய்வெடுங்கள். குட்டி தூக்கம் கோபத்தை குறைக்கும் என்பதால் சிறிது ஓய்வெடுங்கள். தனிப்பட்ட அறையில் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஆட்டத்தை நீங்கள் கொண்டாடி மகிழுங்கள். கண்டிப்பாக இதனால் உடம்பு சந்தோஷம் அடைகிறது, மனமும் சந்தோஷம் அடைகிறது. உங்களுக்கு பிடித்த வரைபடத்தை வரைந்து பார்க்கலாமே. சிறிது வெளியே சென்று பிடித்த இயற்கையோடு ரசித்து பாருங்கள், அதில் ஒரு ஒவ்வொரு அடிப்படையாக சிறிது வாசித்து பாருங்கள், கண்டிப்பாக கோபமானது குறைக்கப்படும். உங்கள் கோபத்தை ஒரு காகிதத்தில் நாம் எழுதியா என்று யோசித்து பாருங்கள், அதற்கான பலன் கண்டிப்பாக உங்கள் கிட்டும். அந்த அல்லவா காகிதத்தை, இந்த கோபத்திற்கான காகிதத்தை இன்னும் இந்த தொட்டி அலுவலகங்களில் பொழுது கோபப்பட்டால் அருகில் வாட்டர் பாட்டில் சுற்றியுள்ள அனைத்து தண்ணீரை பாருங்கள், கண்டிப்பாக கோபமானது விட்டு விலகி ஓடி புதிய வாழ்க்கையை நன்றாக தொடங்குவோம். இப்பொழுது உங்களை பற்றியும் நன்கு சிந்தியுங்கள், அதில் ஒரு மாற்றம் ஏற்படும்.
ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. கடவுள் படைச்சது வந்து சந்தோஷமாக இருக்கிறது தான், ஓகேங்களா? அதெல்லாம் டென்ஷனுங்கிறது இட் இஸ் நோ த பாய்சன்ஸ். அதை நீங்கள் தூக்கி வீசிட்டு குப்பையில் போட்டு சந்தோஷமாக இருங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.